ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ்ட்ரி லைஃப் ஸ்டைல் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இஞ்சி ஏலக்காய் போடுற டீ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாகிக்கிறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீத்தூள் போடணும். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு பால் உள்ளதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவு டீத்தூள் போடுறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள், அந்த டீத்தூள் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டி விட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். எல்லா சைடும் போய் அந்த டீத்தூள் வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விடணும். அந்த டீத்தூள் வந்து சைடில் ஒட்டாதபடிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த டீத்தூள் வந்து வேமாவே நல்லா கரைய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், டீ வந்து கொதிக்கிற நிலமையில் இருக்குது. நம்ம வந்து ஏலக்காயை வந்து நல்லா திப்பே தட்டி வச்சுக்கிறது நல்லது. அது கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த இஞ்சி ஏலக்காயை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி குட்டி உரல் இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் அம்மி இருந்தாலும் அதில் தட்டி வச்சுக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைக்கணும்னு கிடையாது, ஒன்றாண்டாகவே அரைக்கலாம். அப்போ தான் அந்த சாறு ஃபுல்லும் உள்ளே இறங்கும். பாருங்கள், டீ நல்லா பொங்கி வர்றதுனால நான் வந்து நல்லா கிண்டி விடுறேன். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் பொங்காது பால் வந்து. நம்ம நல்லா கிண்ட கிண்ட பால் வந்து பொங்காமல் கொதிச்சுட்டே தான் இருக்கும். இதனால் நம்ம அடுப்பு வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது, சிந்தாது. இல்லைனா டீத்தூள் ஃபுல்லும் வடிஞ்சிரும் பொங்கி பொங்கி. இப்போ வந்து நல்லா கொதிக்கவும், இப்போ வந்து தட்டி வச்சுருந்தா இது இஞ்சியவும் ஏலக்காயவும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடணும், அப்போ தான் அந்த ஏலக்காவும் இஞ்சியும் நல்லா எல்லா இடத்துக்கும் போய் அந்த ஸ்மெல் இருக்கும். கிண்டி விடுறதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நமக்கு வந்து பால் பொங்கி கீழே வராமல் இருக்கும், கொதிச்சுட்டே தான் இருக்கும். டீயும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது தெரியுது, நல்லா கொதிக்குது, ஸ்மெல்லும் நல்லா கமகமன்னு வருது. இஞ்சியும் ஏலக்காயோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அடுத்து தேவையான அளவு வந்து சீனி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த 2 கிளாஸ் அளவுக்கு தேவையான சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் பால் கூட ஊற்றுனா அதுக்கு தக்கன சீனி எடுத்துக்கோங்க. சீனி போட்டதும் நல்லா மறுபடியும் கிண்டி விடணும், அப்போ தான் அந்த சீனி வந்து வேமாக கரையும். சீனி போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கரையாது. சீனி ஒன்றண்டாக கரையாமல் இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள், பொங்கி வர மாதிரி இருக்குது. நல்லா கிண்டி விடணும். அந்த நல்லா இஞ்சி இதெல்லாம் நல்லா நஞ்சதுனால நல்லா டேஸ்டியான ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுனால நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வடிகட்டுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் எடுத்துக்கலாம், 1 சல்லடை எடுத்து அதை இருத்துக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி டீ தூள் ஃபுல்லும் நின்றுக்கிறோம், இல்லைன்னா உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம், குடிக்கிறப்ப ஒரு இதாகவே இருக்காது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, மனமும் நல்லா கமகமன்னு வருது. பார்க்குறதுக்கே குடிக்கணும் போல் இருக்குது. இந்த வீடியோ முடித்ததும் நான் தான் எடுத்து குடிப்பேன் ஃபஸ்ட்டால். Thank you for watching.